வணக்கம் அருண் சண்முகலிங்கம் அவர்களே வணக்கம் ராஜன் அண்ணா கொரோனா பற்றி பேசாமல் நாங்கள் வேறு எதுவுமே பேச முடியாத நிலை கொரோனா பேரிடர் என்பது உலகில் எங்குமே தனிந்ததாக இல்லை என்பதுதான் தற்பொழுது வெளிவருகின்ற செய்திகளாக இருக்கின்றன ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த கொரோனா தொற்று என்பது தற்பொழுது மீண்டும் மீண்டும் அதிகரித்தே வருகின்றது தடுப்பு நடவடிக்கைகள் என்பவை உலக சுகாதார மையம் அறிவித்த அதே விடயங்களாகத்தான் இருக்கின்றன அந்த விடயங்களை மக்கள் திரும்ப திரும்ப கை கொள்ள வேண்டும் அவற்றில் இருந்து தவறும் பட்சத்தில் இந்த கொரோனா தொற்று என்பது மென்மேலும் வீரியம் பெறும் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதை உலக சுகாதார மையம் சுட்டிக்காட்டி வருகின்றது ஒவ்வொரு நாடுகளின் அரசுகளும் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டி வருகின்றன இந்த நேரத்தில் பிரான்ஸ் நாட்டில் இப்பொழுதும் கொரோனா தொற்று என்பது அதிகரித்துத்தான் செல்கின்றதா சுகாதார திணைக்களம் வெளியிட்ட அறிவித்தல்களின்படி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள் கொரோனா தொற்று ஏற்படும் இடங்களாக அறிவிக்கப்பட்டு அதில் சுகாதார திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன நாலாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேர் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டும் முன்னூற்றி எழுபத்தி நாலு பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பதினேழு பேர் இறந்தும் முப்பது நானூற்றி அறுபத்தி எட்டு பேர் கடந்த மார்ச் மாதம் முதலாம் இன்று வரை பிரான்சில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முகக்கவசம் அணிவதில் பிரான்ஸ் நாடு மிக கவனம் செலுத்தி வருகின்றது தற்பொழுது மேலும் பல நகரங்களில் இந்த முகக்கவசம் அணிதல் என்பது கட்டாயப்படுத்தப்படுகின்றதா பிரான்சில் இப்பொழுது சில நகரங்களில் முகக்கவசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன ஆனால் இப்பொழுது இன்று வெளியிட்ட அறிக்கையின்படி துலூஸ் நகரத்தில் அதாவது நான்காவது பிரான்சின் பெரிய நகரமான துலூஸ் நகரத்தில் முகக்கவசங்கள் வெளியில் செல்லும் பொழுது அணிய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேல் வாழும் இந்த நகரத்தில் இது முதல் தடவையாக அதாவது பிரான்சின் வேறு நகரங்களில் இப்பொழுது பகுதி பகுதியாகவே சில சில இடங்களிலேயே முகக்கவசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு பெருநகரில் முதன்முறையாக பிரான்சில் துலூஸ் நகரில் இப்பொழுது முகக்கவசம் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது நடைபெற்றது வெற்றி பெற்றது இதன் பின்னர் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதிச் சுற்றுக்கு பரிஸ் என்று அழைக்கப்படும் பிரான்சின் ஒரு மிகப்பெரிய கழகம் ஒன்று இப்பொழுது தகுதி பெற்றிருக்கின்றது இந்த தகுதி பெற்றதன் போது ஏற்பட்ட கொண்டாட்டங்களின் போது சம்சதி பகுதியில் நடைபெற்ற கொண்டாட்டங்களின் போது பலர் பன் செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களில் முப்பத்தி ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐஎஸ் தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்களை துருக்கி நாடு பிரான்சுக்கு அனுப்பி வைக்கின்றதா துருக்கியிலிருந்து பிரான்சுக்கு ஐஎஸ்ஸின் கட்டுப்பாட்டில் சிரியாவில் இருந்த பொழுது அங்கு சென்றிருந்த பிரான்சை சேர்ந்த பிரேஜி ஒருவர் இப்பொழுது துருக்கியிலிருந்து திருப்பி அனுப்ப அனுப்பப்பட்டுள்ளார் இதை போன்று இங்கு ஏழு பெண்கள் இன்னும் திருப்பி திருப்பி அனுப்பப்பட இருப்பதாகவும் அவர்களுடைய பதிமூன்று சிறுவர்களும் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட இருப்பதாகவும் அனைவரும் இங்கு கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவர்களது வழக்கு முடிந்த பின்புதான் அவர்களுக்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலுக்கான வேட்பாளர்களை கட்சிகள் இப்பொழுது செய்ய விட்டனவா கட்சிகள்ைய இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெறப் போகும் பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலில் பசுமை கட்சியின் சார்பில் போட்டியிட போகும் வேட்பாளரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதமே தேர்வு செய்ய வேண்டும் என்று பசுமை கட்சியின் பேச்சாளரும் ஈரோ ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெனிக் ஜாதவ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அதாவது பசுமை கட்சி இப்பொழுது கடந்த நகர சேவை தேர்தல்களில் கடும் வெற்றியை இங்கு பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நடைபெறும் சுற்றுச்சூழல் மாசடைதல் பிரச்சனைகள் மற்றும் இந்த கொரோனா அனர்த்தங்களால் பசுமை கட்சிக்கு இப்பொழுது பிரான்சில் ஆதரவு பெருவி வருகின்றது அதனால் அவர்கள் வரும் தேர்தலில் போட்டியிடப் போகும் தங்களது வேட்பாளரை முதலேயே தெரிவு செய்து அவர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு ஒரு ஜனாதிபதியாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கருதுகின்றார்கள் அதனால் பசுமை கட்சியின் சார்பில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை தெரிவு செய்ய வேண்டும் என்பது அவர்களது விருப்பமாக உள்ளது பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து பத்திரிகையாளர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமனுவேல் மக்ரோ அவர்கள் என்ன எடுத்து கூறியுள்ளார் ஜனாதிபதி மக்ரோ அவர்கள் தனது சுற்றுலா வாசஸ்தலமான பொது பிரசம் பகுதியில் இருந்து பரிமேச் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியொன்றில் நாட்டை இயங்கு நிலையில் இருந்து நிறுத்த முடியாது என்றும் பாதிப்புகள் இல்லாத சமூகம் இல்லை என்றும் எனவே எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அவரின் கருத்துப்படி உள்ளிருப்பு நடவடிக்கையை இனி நாடு எதிர்கொள்ளாது என்று அதில் தெரிவித்துள்ளார் அதாவது இனி வரும் காலங்களில் நாங்கள் இந்த சமூகத்துக்கான இந்த பொழுது கொரோனா வைரஸ் தாக்கத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று தான் அந்த கருத்தாக இருந்தது அவர் அது அதனுடன் சில வ வசனங்களை சேர்த்துக் கொண்டார் அதாவது பரிசோதித்தல் ஆராய்தல் தனிமைப்படுத்தல் அவசர சிகிச்சை பிரிவை ஒழுங்குபடுத்தல் முன் அறிவித்தல்களை மேற்கொள் முகக்கவசங்களை அணிதல் ஆகியவற்றை நாங்கள் எல்லோரும் இணைந்து அதாவது அரசாங்கமும் மக்களும் இணைந்து நடைமுறைப்படுத்தினால் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்தும் கொரோனா அனர்த்தங்களிலிருந்தும் நாங்கள் வெற்றி பெறலாம் என்று அந்த நம்பிக்கையை அவர் அந்த பத்திரிகை சேவையில் தெரிவித்துள்ளார் நல்லது அருண் சண்முலிங்கம் அவர்களே மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் ராஜன் அண்ணா